Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனானா ஸ்டீம் கேக். பனானா ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி இருக்க பனானாவை மிக்ஸில போட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு 1 கப், கரும் சக்கரை 1/2 கப், முட்டை 1, வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அஸ்கா சக்கரை 1/2 கப், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டி, 1 டம்ளர் பால். அரைச்சு வச்சிருக்கிற பனானாவை மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. அது கூட சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க கரும் சக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பேக்கிங் சோடா, உப்பு, பேக்கிங் பவுடர் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கெட்டியாக இருக்கு, மீதி இருக்க பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பத்தல, அதனால மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நெய் தடவி வச்சிருக்கிற பிளேட்ல பேட்டரை ஊத்திக்கோங்க. பேட்டரை ஊத்தி ஏர் பபிள்ஸ் இல்லாம நல்லா தட்டி விட்டு இட்லி பாத்திரத்துல வேக வைங்க. இட்லி பாத்திரத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேல பேட்டர் ஊத்தி இருக்கிற தட்டை வச்சு 20-30 நிமிஷம் வேக வைங்க. டூத் பீக்ல குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாம வந்தா வெந்துருச்சு. ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான ஸ்டீம் கேக் தயார்.